எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்க ஏகே. இன்னைக்கு நம்ம ஷோல வாஸ்துனா என்ன, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கமா இங்க பொதுமக்கள் கிட்ட வாஸ்து பாக்குற பழக்கம் வந்து ரொம்பவே அதிக அளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். வாஸ்துனா என்னங்க, எதுக்காக இந்த வாஸ்து பார்க்கணும், ஒரு வீடு கட்டினாலும் சரி, கட்டின வீட்டுல எந்த ரூம் எங்க வரணும் அப்படின்னாலும் சரி, இன்னைக்கு வாஸ்து பாக்குற பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக எதுக்காக இந்த வாஸ்து பார்க்கணும், இந்த வாஸ்து பார்த்து ஒரு விஷயத்த பண்ணா என்ன நடக்கும், அப்படி வாஸ்து பார்க்காம பண்றதுனால அது மூலமா ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த கேள்விலாம் கேட்டுதான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காகவே நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா திரு வாஸ்து ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க நம்மளோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாஸ்துனா என்ன, எதுக்காக இந்த வாஸ்து பாக்குறாங்க? வாஸ்து என்பது ஒரு குடும்பத்தில் வந்து சந்தோஷமா, அதாவது அந்த காலத்தில் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாரும் மனமகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு கட்டப்படம் கட்டிடங்கள்லாம் வந்து வேறு விதமாக இருந்துச்சு. இப்போ கட்டப்படம் கட்டிடங்கள் வந்துட்டு வேறு விதமாக கட்டப்படுறதால அதில் உள்ள சிக்கல்களால் பல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்குதுங்க. இதை வந்து சரியான முறையில் நம்ம வந்து சரியான முறையில் சரி செய்தனாலும் சில விஷயங்கள் மாறும், அதே சமயத்தில் குடும்பத்தில் நல்ல விஷயங்களும் மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது. ஒரு 20 வருஷமாக அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பல கட்டிடங்களை போயிட்டு அதில் என்ன குறைபாடுகள் ஏற்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இது போல் நடந்திருக்குது என்பதை ஆராய்ந்து பல குடும்பங்களில் வந்து நம்ம சரி செய்த பிறகு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. சார், இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து, என்ன சம்மந்தமே இல்லை, நான் சாதாரண நடந்து போயிட்டு இருக்கேன், அவனே வந்து என்னை இடிச்சிட்டு போறான், இந்த மாதிரி தவிர்க்க முடியாத விபத்துகள், இது வாஸ்து மூலமா ஏதாவது பிரச்சனை இருக்குமா? நிச்சயமா உண்டுங்க. வீட்டு இது வந்துட்டு இது போல ஒரு சம்பவம் நடக்குதுன்றது பார்த்தோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து ரோட்ல வந்து சரியான முறையில் நம்ம வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருப்போம். ஆனால் வரவன் பார்த்தீங்கன்னா எதிர வந்து இடிபட்டு இது போல அடிபடுது என்பது வீட்டு அமைப்பில் வந்து குறைபாடு உள்ள வீடுகளில் தான் இது போல சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா இந்த இது போல சம்பவங்கள் வந்துட்டு அந்த வீட்டின் குறைபாடு, அதாவது தென்மேற்கில் இது போல வந்து தவறான அமைப்பு இருக்கும். நம்மளுக்கு காலில் அடிபடுதுன்னா வடக்கில் வடமேற்கில் வந்துட்டு தவறான அமைப்பு அங்கே இருந்துச்சுன்னா நிச்சயமாக காலில் அடிபடுங்க. அதே போல் தலையில் அடிபடுதுன்னா வடக்கில் வடகிழக்கு இந்த ஈசானிய பகுதியில் வந்துட்டு பாதிப்பு வந்து அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா தலையில் அடிபடும். அதே போன்று முதுகுத்தண்டத்தில் ஏற்படக்கூடிய விஷயம், ஆக்சிடென்ட்ல வந்து முதுகுத்தண்டில் வந்து ஏதோ வந்து ஃப்ராக்சர் ஆகுது கொள்ளுது இது போன்ற சம்பவம் நடக்குதுன்னா தென்மேற்கில் வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுதுங்க. இதே கண்டி வாஸ்து பிரகாரம் கட்டப்பட்ட வீட்டில் வந்து சரியான அமைப்பு இருந்ததுன்னா இது போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக நடைபெறாது என்பதை உறுதியாக சொல்லுவாங்க. இது காரணம் வந்துட்டு வீட்டு அமைப்பு தான் முக்கிய காரணம். நிச்சயமா தவிர்க்கப்படலாம். அதுக்குதான் வந்து இந்த வாஸ்தே வந்துட்டு நம்ம வந்து அதை சரியான முறையில வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அவங்க வந்துட்டு எந்த வந்து உடல்ல வந்து நோயும் இது போல இன்சிடென்ட் நடக்காம அது குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா படிக்கணும், நல்லா வளர்ச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்குதான் வந்து இந்த சாஸ்திரத்தையே பயன்படுத்தி இது போல விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிட்டு வரோங்க. இதுதான் உண்மை.